சத்தியோதயம், நல்லதே நடக்கும். எப்படி வேணால் வாழலாம் அப்படின்றது பேர் வாழ்க்கை கிடையாது. எது வேணாலும் வாழ்க்கைன்னு நடக்க முடியாது. எல்லாமே ஒரு ஃபார்முலா இருக்குது. விதிக்கு உட்பட்டு தான் உங்கள் வாழ்க்கை. மனசை மட்டும் விதிக்கு அப்பாற்பட்டு வாழ்றோம். விதிக்கு உட்பட்டு தான் வாழ்க்கை. இறப்பு தெரியாததுனால ஆட்டம் போடுறோம் நம்ம. இறப்பு தெரிஞ்சு ஆட்டம் போடுவீங்களா? கடவுள் மறைச்ச உடனே ஒன்று இறப்பு தெரியாது. தெரிஞ்சு என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான், உனக்கு இத்தனை வயசுல இத்தனை வயசு செத்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நீ வாழ அனுப்பிடுவீங்களா? நாளை எண்ணுவீங்களா? நீ வாழ்வீங்களா? அப்ப விதிக்கு உட்பட்டு தான் வாழ்க்கை. ஆனா விதியே ஒண்ணுமே இல்லைன்னு ஆட்டம் போடுறது வாழ்க்கை கிடையாது. அப்போ ஒரு கிரகத்துல கூட ஒரு ஒரு பாயிண்ட், ஒரு செகண்ட் தாமதமே பூமி சுத்திச்சுன்னா செத்து போயிடும். நம்ம செத்து போயிடும். நம்ம நான் சொன்னேன், பூமி ஒரு ஜர்க் அடிச்சதுன்னா நம்ம 18 கிலோமீட்டர் தாண்டி விழுந்து கிடப்போம். நம்ம பஸ்ஸை பிரேக் போட்டா பின்னாடி இருக்க முன்னாடி வருவோம். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பஸ்ஸில் நின்றுட்டு வருவோம்னா பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்ல உட்காருவோம். ஒரு சின்ன ஒரு பிரேக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டிக்கு நீங்கள் பிரேக் போட்டால் முன்னாடி ஒன்று விழுந்துட்டீங்க. ஆமாம் இல்லையா? எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கணும் பூமி சுற்றிட்டுருக்குன்னு தெரியுமா? ஏகாச்சும் எதுக்கு தெரியணும்? நம்ம கார் வேகத்தை கண்டுபிடி போனவங்க பூமி பற்றி எதுக்கு நமக்கு தேவை? பூமி சுற்றுனா என்ன சுத்தி நமக்கு என்ன? சோறு கிடச்சா போதும். அடுத்தவனை பற்றி தப்பு தப்பா பேசினா போதும். நமக்கு அடுத்தவன் கார் வாங்கிட்டு நம்ம கார் வாங்கிப்போம், அடுத்த வீடு வேணால் நம்ம வீடு வாங்கிப்போம். இது மட்டும் நிறைவேறினா லைஃப் நிறைவேறிச்சுனாக்கூடிய ஆளுங்கிட்ட போயிட்டு பூமி எவ்வளோ சுற்றி நமக்கு என்ன? அப்படி இல்லை, உலகத்தை எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எல்லாமே எவ்வளோ கேள்வி அனுபவம் ஆக்கிறீங்களோ அதுதான் லைஃப். சும்மா போயிட்டு எல்லாமே பகவான் பார்த்துக்கும். பகவான் பகவானு பார்த்தனால தான் உன்னை புறக்கி வச்சா அவங்கள எத்தனை பேத்தியும். அவர் பார்க்கல நீங்கள் எப்படி பிறந்திருப்பீங்கன்னு கேட்குறேன். ஆமாம் இல்லையா? அவர் பார்க்கல நீங்கள் எப்படி பிறந்திருப்பீங்க? உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை அவர் கொடுத்தனால தான் பாயிண்ட் வந்துட்ட பார்த்துக்கோ. அந்த அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுத்தனால தான் நீங்கள் பிறந்தே இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்க, எப்போ அனுகிரகம் கிடைத்தோ அப்போ வரேன்னு சொல்கிறீங்க. அதான் பிரச்சனை. நீங்கள் அனுகிரகம் பெற்றனால தான் பிறந்தே உட்காந்துருக்கீங்க துரோகத்தில். அப்போ 84 லட்சம் பிறப்பில் இந்த பிறப்பு உங்கள் பிறப்பு எவ்வளோ என்ஜாய் பண்ணும், எவ்வளோ ப்ரெசென்ட்டில் வாழணுன்றது முக்கியம். எதை வேணால் எதை வேணால் இப்போ பண்ணிட்டு போயிடலான்னு வாழக்கூடாது. இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு ரீதி இருக்குது. நம்ம ஒருத்தர் கஷ்டப்படுத்தாமல் வாழணும். பாவம் பண்ணுறது எடுத்துகிட்டு அவர்த்தனை குத்தறனால மட்டும் பாவம் வந்துட போதில்லை. பாவம் 3 வகை பாவங்கள் இருக்குது. உடலால், வாக்கினால், எண்ணத்தான்னு சொல்லக்கூடிய 3 வகையான பாவத்தை மனிதர் பண்ணிட்டுருக்கான். அப்போ உடலால் பாவம் பண்ணுறான், வாக்கால் பாவம் பண்ணுறான், ஏ போடா நாசம் போகிறோம் நல்லாக்க மாட்டேன்னு சொல்லி அத்தனை மூட்டி கொடுத்து பாவம் பண்ணுறான். நல்லாவே வாழக்கூடாது, அடுத்தவரை ஏமாற்றி போடலாம் அப்படின்னும் பாவம் பண்ணுறான். அடுத்தவங்க காசை ஏமாத்துறதும் பாவம், நினைக்கிறதே பாவம். அப்போ அடுத்தவங்க தப்பாக நினைக்கிறதே பாவம். நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம செஞ்சது தான் பாவம். என்ன என்ன செஞ்சினோ பாவம் பண்ணுறதுக்கு, என்ன செஞ்சினோ பாவத்துக்குன்னு சொல்லாதீங்க. நினச்சி கூட பாவம் வரும்னு சொல்கிறேன். எப்போ இந்த பாவத்தை போக்குவீங்க? எப்போ இந்த பாவத்தை போக்கவே முடியாது. அடுத்த பிறவி எடுத்துகிட்டே இருப்போம். இந்த ராட்டந்தூரியில் போகும்போது ஐயோ அப்பா உமட்டீரும்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏறுமோ நீங்களும் ஏறிடுவீங்க. ஆமாம் இல்லையா? ஏன் ஃபஸ்ட்டு கசத்துச்சு திரும்ப அது பிடிக்கும். இப்போ கசக்குது ஆனால் பிடிக்குது, கசக்குது ஆனால் பிடிக்குது. அது மாதிரி வாழ்க்கை சொல்லுவீங்க. பப்பா மனுஷப்பிரிவே வேறான்னு சொல்லுவீங்க. கடவுள் கேட்பார், மனுஷப்பிரிவு போதுமா, நாயாக பிறந்துக்கிறியா? நத்தின் தின் மனுஷன்தான் தான் பிறந்துக்கணும். எனக்கு அப்போ தான் காசு சம்பாதிக்க முடியும், அப்போ தான் ஜாலியாக இருக்க முடியும். எப்போ ஜாலியாக இருப்பீங்க நீங்கள்? மனுஷ பிரிவு ஜாலியாக இருப்பீங்களா? இருக்கவே முடியாது. மனுஷ பிரிவில் ஜாலியாக இருக்க முடியாது. நீங்கள் ஜாலியாக இருந்த அடுத்த நிமிஷமும் ஆப்பு வச்சேன் கடவுள். ஒரு ஜாலியை கொடுத்தோன்னே 3/4 நேரம் நீங்கள் ஜாலியாக இருந்தீங்கன்னா 6ஆம் நாள் அழுகணும். உங்களுக்கு தெரியல நீங்கள் என்ன பண்ணுறீங்க. அந்த அந்த அதை வந்து ஏற்றுக்கிட்டீங்க. எதுனாக்கா நான் 3/4 நேரம் என்ஜாய் பண்ணல, அதுக்கு ஒரு 6 நாள் அழுது அழுது துவைக்கிறேனே நான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படியே நீங்கள் 3/4 நேரம் என்ஜாய்மெண்ட்டு 6 நாள் அழுவாச்சு, 3/4 நேரம் என்ஜாய்மெண்ட்டு 6 நாள் அழுவாச்சு. வாழ்க்கை நினச்சி பாருங்கள் நீங்கள். அப்போ 80 வயசு வாழ்ந்தீங்க அப்படின்னா 3/4 நேரம் நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்க, 6 நாள் அழுதுக்கிறீங்கன்னா 40 வயசு வாழ்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதில் தூக்கத்தை கணக்கு போடுங்க, பாலகபுரத்தை கணக்கு போடுங்க. இப்படிலாம் கணக்கு போடு பார்த்தீங்கன்னா நான் கை விட்டு 4 நாள் நீங்கள் வாழ்ந்தனால வாழவே இல்லை. கை விட்டு என்ன எத்தனை நாள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் 4 தான், வருஷம் சொல்ல முடியாது, 4 தான் வாழ்ந்துருப்பீங்க. எதுக்கு தேவையில்லாத இருந்தாங்களே, சந்தோஷமா வாழணும். எதையெல்லாம் குறைக்கணுமோ குறைச்சிட்டே கிடையாது. கட்டுத்தனுங்க ஹேக்கட் பண்ணியிருக்கோம் நம்மளாம், சீக்கிரம் கிளம்பிட்டோம். முடி நிறைந்து வளர்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி கிளம்புவாங்க அவங்க? கட்டுத்தனு
எஸ் ரூம்குள்ளே போகிறோம், உடம்புக்கு ஒரு சோப்பு, மூஞ்சிக்கு ஒரு ஃபேஸ் வாஷு, தலைக்கு ஒரு ஷாம்பு, அதுக்கப்புறம் ஒரு சீரம்மு, அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷனரு, இதெல்லாத்தையும் போட்டு குளிச்சுட்டு வெளியே வரத்துக்குள்ளே உங்கள் ஒன்றும் ரெடி, இத்தனை காஸ்ட்யூம் இத்தனை ரெடி பண்ணி தான் வந்து வெளியே வரணும். அதுக்கப்புறம் டைம் பார்த்தா ஒரு 2 மணி நேரம் மேக்கப்லேயே போயிடுது. இதெல்லாம் குறைச்சிட்டே வரணும்னு சொல்கிறாரு. உன் லைஃப்பில் எக்ஸ்டர்னல் இருக்கிறது எவ்வளோ திங்ஸை குறைச்சிட்டே வரீங்களோ அவ்வளோக்கு வேலை நீங்கள் வாழலான்றாரு. அதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீ அழகில் வேஸ்ட் பண்ணுறீங்க, உடுப்பில் வேஸ்ட் பண்ணுறீங்க, மற்றவங்களை கம்பேர் பண்ணி வேஸ்ட் பண்ணுறீங்க, பரபரப்பில் வேஸ்ட் பண்ணுறீங்க. இது ஒன்று அங்கே உள்ள இங்கே உள்ள இங்கே வச்சு அங்கே வந்து இங்கே வந்து இங்கே இதில் பரபரப்பில் வாழ்க்கை வாழல. நிதானமாக இருந்தாலே அது நடந்துடும். நீங்கள் பரபரப்பாக இருந்து நடக்காது, லேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா பரபரப்பில் தேடுவீங்க வச்ச பொருளை, தேடுற நேரம் நிதானத்தை கிடச்சிடும். அப்போ எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வாழ்கிறோம்.